எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இன்று பதிவினால் 18/7/2020. ஓமான் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு: வெளிநாடுகளில் இருக்கும் ஓமான் நாட்டு குடி இருப்பாளர்கள் நாடு திரும்ப அனுமதி. துபாய் அரபு உலகின் முதல் விண்கலமான ஹோப் வரும் ஜூலை 20 விண்ணில் ஏவப்படும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓமானின் இன்றைய நாணய பெறுமதிகள் 194.40 இந்திய ரூபாவில், இலங்கை பெறுமதியில் 482 ரூபா. போலீஸ் போல் வேடமிட்டு 700,000 தீர்கம் திருட்டு. காவல்துறையினர் போன்று நடித்து துபாயின் எக்ஸேஞ்ச் பகுதியில் வைத்து 730,000 தீர்கங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக 7 பேர் கொண்ட கும்பல் இந்த கைவரிசையை காட்டியிருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் புதிதாக 293 பேருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரசினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 56,442 நபர்களாக பதிவாகியிருக்கின்றது. அபுதாபி அல் அயன் மற்றும் அல் தஃப்ராவில் அதிக எண்ணிக்கையிலான பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கின்றது. உலகில் 7 சுகாதார குறியீடுகளில் முதலிடம் பிடித்த அமீரகம். துபாயில் சொன்னபடி தேர்வில் சாதித்து காட்டிய மாணவர், இன்னும் சோகத்தில் தவிக்கும் உறவுகள். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி சிறிது நாட்களில் இறந்த துபாயைச் சேர்ந்த இந்திய மாணவர் ஒருவர் அதில் சிறந்த விகிதத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இது அந்த மாணவனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மேலும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. துபாயில் இன்று முதல் திறக்கப்படும் சி மாக்கிங் மற்றும் சீசா பகுதிகள் திறக்கப்பட இருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமான் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.